ரீசெண்டா ஒரு படத்தோட பிரஸ் மீட் நடந்துச்சு. இந்த பிரஸ் மீட்ல நிறைய முக்கியமான பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. மேலும் அவங்க படத்தை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன பேசியிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். வணக்கம் வேந்தர் டி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் நடிகர் கல்லூரி வினோத். தெக்கத்தி வீரன் இந்த படம் வந்து December 2 ரிலீஸ் ஆகுது. எல்லா படங்கள் போலவும் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக எனக்கு இருக்கும். டைரக்டர், ப்ரொடியூசர், ஹீரோ மூணுமே வந்து சாரத் அண்ணன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு நல்ல வாய்ப்பாக அதை பார்க்குறோம். ஏன்னா ஜஸ்ட்டு ஒன்றும் ஒரு ஃப்ரெண்டு கேரக்டராக போகணும் அப்படின்ட்டு மட்டும் இல்லாமல் அவர் வந்து அந்த கேரக்டர் ஒரு எமோஷனல் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்காங்க. நடிக்கிற இடத்துலையுமே ரொம்பவே எமோஷனலாக ஃபீல் பண்ண அந்த கேரக்டரை அண்ட் கண்டிப்பாக தேட்டர்லையுமே எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணக்கூடிய ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக வந்துட்டு போகணும் மட்டும் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டராக கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் வந்து ஸ்ரீகாந்த் தேவானை வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அவர் எப்பயுமே ஒரு எனர்ஜி, எப்பயுமே ஒரு எனர்ஜியாக இருப்பார். அந்த எனர்ஜி வந்து ஸ்க்ரீனில் வர மாதிரி பேக்ரவுண்டு விஷயங்களும் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சூப்பரான பாட்டுகளாக கண்டிப்பாகவே இருக்கும். கோழி கூவுது அசோக் அவர் நடிச்சிருக்காரு. நாடோடிகள் பரணி, அப்புறம் நிறைய முக்கியமான ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. கூட நடித்தது ரேணுகாமம் நடிச்சிருக்காங்க. அண்ட் வில்லனா இதில் வந்து ஒரு 6 பேர் வில்லனாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஃபெமிலியரான ஃபேஸஸ் தான் பண்ணியிருக்காங்க. அண்டு தேவா சார் வந்து இந்த படத்துடைய ஓப்பனிங் சாங் பாடியிருக்காரு. வேந்தர் டிவி நேயர்களுக்கு முதல் வணக்கம். நான் தெற்கத்து வீரன் படத்துடைய இயக்குனர், நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் சாரத் பேசுகிறேன். சந்திரபாபு ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படின்ற பேரில் தெற்கத்து வீரன் தூத்துக்குடியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தின் தொகுப்பு தான் இந்த படம். இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு முருகாஷோக் அவர் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காரு. என் கூட நாடோடிகள் பரணி, மாரி வினோத், அதுக்கப்புறம் வில்லனா வந்துட்டு மதுசூதன் ராவ், குட்டிப்பிள்ளை வில்லன் ராஜசிம்மா, இவர் வேளாராமூர்த்தி ஐயா, அதுக்கப்புறம் கபீர் துகான் சிங்கு, பவன், கேவிபி முல்லை, நமோ நாராயணன், ரித்திகா மேம், ரேணுகா மேம், அதுக்கப்புறம் உமா பத்மநாபன், இப்படி நட்சத்திர பட்டாளங்கள் அத்தனை பேரையும் போட்டு தான் இந்த படம் எடுத்திருக்கோம். இந்த படம் உருவாகிறதுக்கு முதல் காரணம் என்னென்னா, எனக்குலாம் சில ஏற்படுத்திய பாதிப்புகள் தான் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு முதல்ல தூண்டுச்சு. அதுக்கப்புறம் என் கூட இருந்த டைரக்ஷன் டீம் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. டெக்னீஷியன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் பார்த்து யாருன்னா 96 ரவுதிரம் படத்துடைய கேமராமேன், எடிட்டிங் வந்துட்டு சாபு ஜோசப் சார், கேமராமேன் சண்முக சுந்தரம் சார். ஃபைட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் 8 ஃபைட் இருக்குது. ஃபைட்டு வந்துட்டு 4 ஃபைட் வந்து கனல் கண்ணன் மாஸ்டர், 4 ஃபைட் வந்து சூப்பரான மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய லைவ் இன்சிடென்ட் தான் நிறைய வச்சுருக்கோம், வச்சு எடுத்திருக்கோம். ஆனால் வந்துட்டு உண்மை சம்பவத்தை தழுவியதுனாலும் இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்டாக மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சினிமா டிக்காக பண்ணியிருக்கோம். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். எங்களுடைய முதல் முயற்சி இது. என்னுடைய முதல் முயற்சி மறைந்த சந்திரபாபு ஐயா அவர்களுடைய கலை வாரிசுனா அவருடைய தாக்கம் எனக்குள்ள நிறைய இருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு அவர் மறைஞ்சாலும் அவருடைய காவியங்கள் எதுவுமே இன்ன வரை மறையாமல் இருக்குது. அவருக்கு கொடுக்குற ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. ரொம்ப நன்றி. ஹாய் வணக்கம் வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீகாந்த் தேவா பேசுகிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட டைரக்டர், ஹீரோ அண்ட் ப்ரொடியூசர், பாடலாசிரியர் நம்ம சாரத் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து யார்கிட்டையுமே அசிஸ்டண்ட்டே இல்லாமல் படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு ஆக்ஷன் மூவி பண்ணியிருக்காரு. ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் மொத்தம் வந்து 5 சாங் இருக்குது. ஸோ 5 சாங்குமே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு சாங் மட்டும் கமர்ஷியல் சாங், கடலம்மா கடலம்மா சாங். மீதி 4மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு மெலோடி சாங்காக இருக்குது. ஸோ அந்த படத்தில் வந்து கேமராமேன் சார், எடிட்டர் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். முக்கியமாக நம்ம டான்ஸ் மாஸ்டர் சாண்டி மாஸ்டர், பாரதி மாஸ்டருக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். December 2 சூப்பராக வந்துருக்கு. இந்த படத்தில் RR மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். வாழ்த்துக்கள். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். வேந்தர் டிவிக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் டான்ஸ் மாஸ்டர் பாரதி பேசுகிறேன். மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா சார், ப்ரொடியூசர் டைரக்டர் ஹீரோ சாரத் சார் ஒர்க் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து நான் ஒரு 4 சாங் கொரியோகிராஃபி பண்ணியிருக்கேன். சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். மியூசிக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாங்க்கும் ரொம்ப மிரட்டலா டிஃபரண்டா மியூசிக் பண்ணிருப்பாங்க. சோ வரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டரே லைன்ஸ் எல்லாமே நம்ம டைரக்டரே எழுதி இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் லைன்ஸ் எல்லாம். வர்க் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் கிட்ட சாங் வர்க் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஒரு நியூ கமர் கிட்ட வர்க் பண்ற மாதிரி இல்ல. எல்லாருமே ரொம்ப நல்லா சூப்பரா பண்ணிருந்தாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. சந்திரபாபு ஃபிலிம் ஃபேக்டரியில வர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க இன்னும் மேல மேல நிறைய படங்கள் இவங்க படங்கள்ல நான் வர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிறேன்.